ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். மதில் மேல் புனை படத்தோட இசையமைப்பாளர் கணேஷ் ராகந்தரா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை வந்து சின்ன பசங்களை வளர்ந்து வர அந்த ஸ்டேஜில் எப்படி பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கேர் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வச்சு பண்ண படம். இது வந்து டைரக்டர் பர்னி ஜெய்பால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இது ஒரு த்ரில்லர் பேஸ்டு சப்ஜெக்ட். த்ரில்லர் பேஸ்டுனாலே உங்களுக்கு தெரியும் ரீரெக்கார்டிங்கோட ஸ்கோப் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஏன்னா அதே நேரத்தில் காமெடியும் காமெடி ட்ராக் இருக்குது. தம்பி ரமையா சார் காமெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் வசந்த் விபா அவங்க வந்து ரொமான்ஸ் போர்ஷன் இருக்குது. எல்லாமே ஒரு கலந்த ஒரு படம். ஆல்ரெடி பாடல்களை சொல்ல பற்றி இப்போ சொல்லணும் பார்த்தீங்கன்னா சிம்பு பண்ண சென்னை ஆந்தம் வந்து ஆல்ரெடி ஹிட்டு. மற்ற பாடல்களும் நல்லா இப்போது எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. நிறையா ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த படத்தை நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க உடனே தியேட்டர்ஸில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் வசந்த் பேசுகிறேங்க. மதில் மேல் புனை இந்த படத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் டு ஆல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் என்ன ஸ்பெஷல் சொல்ல போனீங்கன்னா வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி லீட் ரோலில் பண்ணுறேன். அது எப்படி சொல்லுது, அதில் பயமாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து சின்ன சின்ன ரோலில் வந்துட்டு அப்பப்போ எஸ்கேப் ஆகிட்டே இருந்தோம். இப்போ ஒரு படம் ஃபுல்லாகவே வரும். ஸோ எப்படி உட்காந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இருந்துச்சு, பட் கொஞ்சம் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் இது வரைக்கும் யாரும் திட்டல, அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். இந்த படத்துக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து டேரக்டர் பரணியை தான் சொல்லணும் நான். அது பெரிய ப்ளஸ் என்னென்னா வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். இந்த ஸ்டோரியை கேரி பண்ணும் சரி, அந்த காஸ்டிங்கும் சரி, அந்த ரோல்ஸோட இம்பார்ட்டன்ஸும் சரி, அது எல்லாமே ஒரு ஒரு இடத்துல அந்த ஜஸ்டிஃபை பண்ணிட்டே வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபாரஸ்ட் போர்ஷன் சொல்லப்போனால் வந்து இந்த படத்தில் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து நாங்கள் ஃபாரஸ்ட்டில் எடுத்தோம். ஒரு ஆக்ஷன் பிளாக்குக்கு கிட்டத்தட்ட 30 to 40 days எடுத்தோம். அந்த ஃபாரஸ்ட்டில் போய் எடுக்கும்போது உள்ள ஸ்ட்ரகிள், அதில் போய் மாட்டினது சரி, ஷூட் பண்ணது எல்லாமே போயிட்டு இப்போ இந்த அவுட்புட்டை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட் வந்து மைக்கேல் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. கேமரா எல்கே விஜய் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து கணேஷ் ராகவேந்தர். பாடல்கள் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. லவ் சாங்ஸும் சரி, இன்டர்வல் சாங்காகவும் சரி, கிளைமேக்ஸ் சாங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா அது படத்தோடு ஒன்றி வரும். அது தனியாக ஒட்டாத மாதிரி இல்லை, ஒன்றி வந்திருக்கு. ஸோ ஓவராலாக நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், ஒற்றன் செய்தி வியூவர்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். மதில்மேல் புனைங்கிற படத்தில் நான் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. என் படத்தில் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரக்டா. அதே மாதிரி டைரக்டர் வந்து ஃபஸ்ட் என்கிட்ட இந்த கதை சொன்னப்போ என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு இந்த படத்தில். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் வந்துட்டு மிஸ்டர் மைக்கேல். அவர் வந்துட்டு பேரமை இ படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்துட்டு பெரிய பிரேக்காக இருக்கும். இந்த படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு ஸ்டண்ட்டு. அப்புறம் வந்து இந்த படத்தில் யாருமே பாடி டபுள்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை, எல்லாமே அவங்கவுங்க ஓன் சென்ஸ் பண்ணோம். தேங்க்யூ. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள்.